குழந்தை பிறந்ததும் ஜாத்த கர்மான்னு ஒரு சம்ஸ்காரம் பண்ணணும். ஜாத்த கர்மாங்கிறது ஜாதகம் எழுதுறதில்ல, ஜனித்த குமாரனுக்கு செய்யக்கூடிய சம்ஸ்காரம். அதுக்காக ஹோமம் பண்ணி அதுக்கப்புறம் அவருடைய வாயில் நெய் பால் தேன் இதெல்லாம் தடவி நம்ம சம்பிரதாயத்தில் துவயம் குழந்தைக்கு சொல்லி அதுக்கப்புறம் அந்த தொப்புள் கொடி கட் பண்ணுறதுக்கு முன்னாடி மந்திரம் சொல்லி அந்த குழந்தைய அப்பா தன் மடியில் உட்கார வச்சுட்டு அதுக்கு மந்திரம் சொல்லி அதுக்கப்புறம் நீ இப்போ தாய்ப்பால் குடிக்க போகிற, இந்த தாய்ப்பாலானது உனக்கு ஃபிசிக்கல் மென்டல் ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த் எல்லாம் கொடுக்கட்டும்னு சொல்லி அந்த தாய்ப்பால் குடிப்பதற்கு முன்பு, ஏன்னா குழந்தை பிறந்ததும் ஆஸ் இயர்லி ஆஸ் பாசிபிள் மதர் ஃபீடிங் பண்ணணும்னு சொல்லி இன்றைக்கி சயின்ஸில் சொல்கிறான். அது பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஜாதகர்மாங்கிறது பண்ணணும். இன்றைக்கி நமக்கு என்ன எடுத்தது, ஹாஸ்பிட்டல் டெலிவரி, இங்கே போய் நாங்கள் ஹோமம் வளர்த்து ஜாதகர்மா பண்ணுறேன்னா ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி போயிட்டுவான்னு அனுப்பி வச்சுருவா, வாத்தியாரும் அங்கே வந்து ஹோமம் பண்ண மாட்டார், இதில் நிறைய டிஃபிகல்ட்டி இருக்குது. அதனால் அட்லீஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த புண்ணியாக வாசனம் பண்ணுறோம் இல்லையா நாமக்கரணம், அப்போவாவது இந்த ஜாதகர்மாங்கிறத பண்ணிடணும். இப்போலாம் ரொம்ப லேட்டாகி உபநயனம் பண்ணும்போது ஜாதகர்மாவை அவ்வளோ லேட்டாக பண்ணிட்டுருக்கா, அது அவ்வளோ லேட்டாக பண்ணக்கூடாது. இது இன்றைக்கி அது ஆக்சுவலாக நிலம அப்படி ஆகிடுத்து. வாமனமூர்த்தி அவதாரம் பண்ணும்போது அப்போதே முனிவர்கள்லாம் கஷ்யப்பரோடு சேர்ந்து வாமனமூர்த்திக்கு அந்த ஜாதகர்மாவை பண்ணிட்டார். ஏன்னா குழந்தை பிறந்த அன்று தகப்பனாருக்கு தீட்டு கிடையாது. அந்த நம்ம சொல்கிறோம் இல்லையா விருத்தின்னு தான் சொல்லுவோம், அதை பொதுவாக இதை வந்து நம்ம ஆசோச்சோம்னு கூட சொல்லக்கூடாது, விருத்தி தான் குழந்தை பிறந்தது வருது. அந்த விருத்திங்கிறது ஃபஸ்ட்டு டே அன்றைக்கி அப்பாவுக்கு கிடையாது, அதனால் அப்பாவே அத்தியனம் பண்ணியிருந்தார்னா குழந்தைக்கு அவரே ஜாதகர்மாவை பண்ணிவிடலாம். இப்போ என்ன ப்ராப்ளம்னா அப்பாவும் அத்தியனம் பண்ணலை, அடுத்து ஹாஸ்பிட்டல்லையும் டெலிவரி ஆகுது, வாத்தியார் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டா அவர் தீட்டும்பார், ஹாஸ்பிட்டல்லையும் அலோவ் பண்ண மாட்டார். ஸோ அட்லீஸ்ட் ஒரு லெவன்த் டேயாவது நாமகரணத்தோடு பண்ணிடணும். நாம் என்ன பண்ணுறோம், நாமகரணம்னா ஒரு நெல்லில் மாமா பேர் எழுதினா போகாது, இதுக்கு ஜாதகர்மான்னு ஒரு வாத்தியாரை கூப்பிட்டு அவருக்கு சம்பாவனை கொடுத்து இதெல்லாம் பண்ணணுமா, தள்ளி போடுறான்பான். எப்போ தள்ளி போடுறது, 6 மாதத்தில் அன்னப்பிராசனம்னு உணவு கொடுப்போம் இல்லையோ, அப்போ ஜாதகர்மா பண்ணலான்னு பண்ணிட்டு இருந்தா. அப்போ என்ன ஆகிடுச்சு, இது என்னப்பா குழந்தைக்கு ஒரு பருப்பு சாதத்தை போட்டு கொடுத்துட்றதை விட்டுட்டு அதுக்கு ஒரு வாத்தியாரை கூப்பிட்டு ஜாதகர்மா பண்ணி அப்புறம் இதெல்லாம் பண்ணிட்டு அவருக்கு சம்பாவனை கொடுத்து வேண்டாம் தள்ளி போடு. 3 வயசில் சவுளம்னு குடுமி வைக்கணும், அப்போ ஜாதகர்மாவை பண்ணலாமான்னு பார்த்தா இது குடுமி வைக்கிறதே இப்போ விட்டு போயிடுத்து, அப்புறம் எங்கேயும் அதோட ஜாதகர்மாவை பண்ணுறது அதனால அப்பயும் விட்டு போச்சு. 7 வயசில் பூனல் உபநயனம் அப்போ ஜாதகர்மா பண்ணலான்னு சொல்லி 7 வயசு குழந்தையை பிடிச்சி அதுக்கு ஜாதகர்மா பண்ணிட்டு இருந்தா, அது 7 வயசில் பூனல் போட்டால் பரவாயில்ல, இப்போல்லாம் 25 வயசில் கல்யாணத்துக்கு முத நாள் பூனல் போடுறேன்னு சொல்லி அவனுக்கு அப்போ ஜாதகர்மானு பண்ணி நீ உங்கள் அம்மாட்ட தாய்ப்பால் குடிக்க போகிற, இது உனக்கு ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் மென்டல் ஸ்ட்ரென்த் ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த் எல்லாம் கொடுக்கட்டும்னு சொல்லி அப்பா அந்த பையனை மடியில் உட்கார வச்சுக்கிறதே கஷ்டம், உட்கார வச்சுன்னு மந்திரம் சொல்லிட்டு இருக்கார், அங்காத் அங்காத் சம்பவசி ஹிருதயாத் அபிஜாயசே ஆத்மாவை புத்திர நாமாசின்னு 25 வயசு பையனை மடியில் உட்கார வச்சுன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம கேள்வி கேட்குறது மட்டும் கரெக்டாக கேட்டுறோம், சார் நாங்கள் வேதம் சொன்னபடி வேத மந்திரங்கள் படி கல்யாணம் பண்ணோம், ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலையே, நான் வேதத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணால் தானே ஒர்க் அவுட் ஆகும், எப்போ பண்ண சொன்னதை நம்ம எவ்வளோ லேட்டாக பண்ணுறோம் பாருங்க.